ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு பனானா ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப பழுத்திருச்சு, பழம் ரொம்ப கருப்பாக இருக்குது தோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்டைம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த பனானாவில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெண்டு பனானா எடுத்திருக்கேன், ஏத்தம்பழம் எடுத்துக்கலாம். இதை பொடியாக நறுக்கிட்டு நம்ம இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கூடவே அரை கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1 கப்பிலிருந்து 1.5 கப் வரைக்கும் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த ரவை, பனானா எல்லாமே இந்த மில்க்கோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதை நல்லா பழத்தை மசிச்சு விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கோகனட் ஆட் பண்ணலாம். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், பழத்தில் இருக்க ஸ்வீட்னஸ் போதும்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இல்லைனா 2 டீஸ்பூன் சுகர் இல்லைனா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறது மாதிரி இருக்கும், அகைன் அது திக் ஆகிரும். ஸோ இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பால்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியாச்சு. இதில் 1/7 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பவுல்ஸாக ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லா ஆல் சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி இதை நல்லா டர்ன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, இன்சைடில் வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.